தனி ஒருவன் நினைத்து விட்டான். இந்த உலகத்தில் தடைகள் இல்லை, தனி ஒருவன் நினைத்து விட்டான். இந்த உலகமே தடையும் இல்லை, அவர்களை தானும் அதை தடுப்பேன் நான். சுகும் தீமைகளை தினமழித்தேன் நான். ஒருவன் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பன் தனி ஒருவன் சுரேஷ் பேசுறேன். மற்றும் சிஎம்எல் மூலமாக பொது பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து தினமும் சந்திச்சுட்டு வரோம். அந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக எப்படி அணுகுவது, அந்த பிரச்சனைகளை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது என்பதை பற்றி வீடியோக்கெல்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு வரோம். வீடியோவுக்கு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு நன்றி. இன்று நாம வந்து பார்க்க இருப்பது வந்து தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நாம் பயன்படுத்துவதற்கு முன்னர் ஒரு சான்றிதழ் முக்கியமாக நாம் வந்து பெற வேண்டும். அந்த சான்றிதழ் நமக்கு வந்து எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு சொல்லி வீடியோ மூலமா நீங்க வந்து பார்க்கலாம். அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 7 உட்பிரிவு 5 என்ன சொல்லுது அப்படின்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் நீதிமன்ற வில்லை ஒட்ட வேண்டிய தேவையில்லை. அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் சான்றிதழ் இருந்தால் போதும். மேலும் நாம் கோரும் தகவல்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். அதாவது உங்களுக்கு தெரியும், 30 நாட்களுக்கு மேல் பதிலோ பதில் கடிதமோ அல்லது முழுமையான தகவல்களோ அழகாவிட்டால் நாம் மேல்முறையீடு முதல் மேல்முறையீடு சென்றாலே அந்த தகவல்கள் இலவசமாக வழங்க வேண்டும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா, மேல்முறையீடு போறதுக்கு முன்னாடியே பொது தகவல் அலுவலரிடமிருந்து நாம் இலவசமாகவே இந்த தகவல்களை பெற முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் என்ற சான்றிதழ் இருந்தால் போதும். இப்போ இனி உங்களுக்கு தெரியும், நான் வந்து தகவல் பொது உரிமை சட்டத்தின் கீழே வந்து தகவல்கள்லாம் பெற்றிருக்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட சும்மா சொல்ல போனா ஒரு 20 ஆர்டிஐ ஃபைல் பண்ணிருக்கும். ஒரு 20 ஆர்டிஐ நான் வந்து மனு பதிவு செஞ்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நான் வந்து என்னுடைய முதல் மனு மட்டும்தான் நீதிமன்ற வில்லை ஒட்டியுள்ளேன். மற்ற மனுக்களுக்கு எல்லாமே வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் என்ற சான்றிதழ் நான் வந்து எங்கள் ஊர் பேரூராட்சியில் வாங்கியிருக்கிறேன். அந்த சான்றிதழை இணைப்பாக வைத்துதான் மனுக்களை பதிவு செய்து மேலும் நகல்கள் தேவைப்பட்டால் இலவசமாகவே நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான வீடியோங்க, முக்கியமான பதிவு. நீங்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்த போகிறீர்கள் என்றால் முதலில் உங்கள் ஊராட்சியிலோ அல்லது பேரூராட்சியிலேயோ வந்து பெயர் வறுமை கோட்டுக்கு கீழ் இருந்தால் முதலில் அந்த சான்றிதழை வாங்கி பெற்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் என்று. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்போ எங்க அப்பா பேர் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சான்றிதழ் இருக்கு, அவருடைய பையன் நான் சொல்லி வாங்கி வைத்திருக்கிறேன். அந்த சான்றிதழை தான் நான் இதுவரை பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறேன். அதுபோல நீங்களும் சான்றிதழை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியமான பதிவு, முக்கியமான சான்றிதழ். இது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 7 உட்பிரிவு 5 என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை, மேலும் அவர்களுக்கு தகவல்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தகவல்கள் இலவசமாக வழங்கப்பட வேண்டும். நீங்கள் நீதிமன்ற வில்லை ஒட்ட தேவையில்லை. நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லேயே காமிக்கிறேன் என்னுடைய முதல் மனு. அதுக்கப்புறம் வந்து மற்ற மனுக்கெல்லாம் நான் வந்து நீதிமன்றத்திலேயே ஒட்டியிருக்க மாட்டேன். இந்த இணைப்பை தான் நான் வந்து இணைச்சிருப்பேன், அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்கள் முதலில் இந்த சான்றிதழை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சான்றிதழை ஒரிஜினலை வைத்துக் கொண்டு அதனுடைய நகலை இணைப்பாக இணைத்துக் கொள்ளுங்கள். அதுல வந்து மனுவில் உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும், எப்படி எழுதணும்னு சொல்லி அதையும் நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். அதுல என்ன எழுதணும் அப்படின்னா, நான் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர் என்ற சான்றிதழை இணைத்துள்ளேன். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் எந்த ஒரு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்ற சலுகையின் கீழ் எனக்கு இலவசமாக தகவல்களை வழங்க
வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வரிகளை நீங்க வந்து இணைச்சுக்கிட்டா மட்டும் போதும். மற்றபடி எல்லாமே வந்து நாம எப்போதும் அந்த தகவல் பொறுப்பு தெரியும் கீழே வந்து எழுதக்கூடிய மனு மாதிரி இந்த இரண்டு வரிகளை இணைச்சு அதுக்கப்புறம் நீங்க வந்து இணைப்புல அந்த சான்றிதழை இணைச்சு நீங்க அனுப்புறீங்கன்னா இது உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். அந்த சான்றிதழை இதுவரை வாங்கவில்லை என்றால் இப்போதாவது உங்கள் ஊரில் உள்ள ஊராட்சியிலோ அல்லது பேரூராட்சியிலேயோ சென்று உங்கள் அப்பா பேரோ இல்லாட்டி உங்கள் பேரோ வறுமை கூட்டுக்கு கீழ் உள்ளவர் என்று பட்டியலில் இருந்தால் அந்த நம்பரை அந்த நம்பர் இருக்கும் இவர் வந்து இந்த நம்பரின் வறுமை கூட்டுக்கு கீழ் உள்ளார் என்று அந்த சான்றிதழை அந்த அதிகாரியிடம் பெற்று வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரிஜினலை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். நகல்களை ஜெராக்ஸ் எடுத்து விண்ணப்பத்தின் போது அதை இணைப்பாக இணைத்து சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நீங்கள் வந்து அனுப்பி தகவல்களை இலவசமாக பெற்றுக் கொள்ளுங்கள். நீதிமன்ற விலை பெற்ற வேண்டாம். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு இந்த செய்தி நிறைய பத்துக்கு தெரியாது. இதை நிறைய பத்துக்கு தெரியப்படுத்துங்க. இது உண்மையிலே சொல்றா தகவல் பொருள் உரிமை சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிற நிறைய நண்பர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. நான் வந்து என்னுடைய பதிவுகளில் முதல் மனு மட்டும்தான் நீதிமன்ற விலையை விட்டுகிறேன். அதன் பின்பு நான் இதுவரை நீதிமன்ற விலையை விட்டவில்லை. தகவல்களும் நான் இலவசமாக தான் வாங்கி கொண்டிருக்கிறேன். இந்த வீடியோ முக்கியமான வீடியோ, இதை வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. மேலும் எனக்கு ஆதரவு அளித்து நண்பர்களுக்கு நன்றி.